சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான கொலம்போவில் இருக்கிற ஒரு ஆலயம், ஸ்ரீ சத்யசாயி மத்திய நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து எப்படி உருவானது, அந்த ஆலயத்தில் இருக்கிற பாபா அவ்வளவு லீலைகள் நிகழ்த்திட்டு இருக்கார், அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் போன எபிசோடு உங்களுக்கு எப்படி முடித்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மகான் ஸ்ரீ சத்யசாயி பாபா திருவாளர் உதயநாயகம் சார் அவர்களுக்கு அந்த மோதிரம் எப்படி அவருடைய தந்தையார் மூலமாக கிடச்சிது அப்படின்றத நான் சொன்னேன். இந்த ரீகேப் இடத்துல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ சத்யசாயி பாபா திருவாளர் உதயநாயகம் சார் அவருடைய தந்தையார் கையில் அந்த மோதிரம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய, அதாவது இந்த திருவாளர் உதயநாயகம் அவருடைய தாய் தந்தையர் ரெண்டு பேருமே இருந்து இவங்க மூணு பேருமே நின்று சத்யசாயி பாபா கிட்ட அந்த மோதிரம் வாங்குற அந்த தருணம், அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே அது சாய் பக்தர்கள் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு மேலே திருவாளர் உதயநாயகம் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு லீலை நம்மளுக்கு நடக்கும் பொழுது அந்த தருணத்தில் நம்ம பெருமைப்படக்கூடாது, அதற்கு மேலே ஒரு பிரார்த்தனை இருக்கணும். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே அந்த பகவான் லீலைகள் நிகழ்த்தணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டணும். அதே பிரார்த்தனை தான் திருவாளர் உதயநாயகம் சார் வச்சார். என்னன்னா, இந்த மோதிரம் கிடைத்த தருணம் அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுமா, என்னுடைய அப்பா அந்த மோதிரம் வாங்குற அந்த போட்டோ வந்து என்கிட்ட இருக்கு, அந்த லீலை அந்த மொமெண்ட் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போட்டோ எனக்கு ஷேர் பண்ணார். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த போட்டோ. அவ்வளோ ஒரு அழகான தருணம். நம்ம அந்த மோதிரத்தை பத்தி போன எபிசோட்ல பார்த்தோம். இதற்கு அப்புறம் ஒரு மனிதரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், திருவாளர் சிவா செல்வரத்னம் அப்படிங்கிறவர். இவர் யார், எங்கிருந்தோ வந்தார், இவரை தேடி வந்தார், அதாவது திருவாளர் உதயநாயகம் சார் அவர்களை தேடி வந்தார். தேடி வந்து வினோதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சில பேருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்க, யார் வந்து நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க, எதற்காக நம்மளை வந்து சந்திக்கிறாங்க, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பகவான் சாக்ஷாத் பரம்பொருள், சாக்ஷாத் பரமாத்மான்னு சொல்கிறோமே, அந்த பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி தான் திருவாளர் சிவா செல்வரத்னம் இந்த திருவாளர் உதயநாயகத்தை சந்தித்த அந்த தருணம். ஏன் திருவாளர் உதயநாயகத்துக்கு எதுவுமே புரியல, எதற்காக இவர் வரார், இவர் யார், எங்கிருந்து வந்தார், எதுவுமே தெரியல. ஆனால் திருவாளர் சிவா செல்வரத்னம் சொல்கிறார், ஐயா இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது திருவாளர் உதயநாயகம் அவர்களுக்கு பரம சந்தோஷம், ஆலயம் கட்டணும்னு சொல்கிறாரே ரொம்ப சந்தோஷம். ஆனால் மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஆயிரம் கேள்விகள் வரும், இதற்கான தொகை கிடைக்கணும், இதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் அமையணும், எல்லா ஒரு சிமெண்ட் வாங்குறதுலேருந்து எல்லாமே கரெக்டான அந்த தருணத்தில் வந்து அமையணும், கிடைக்கணும், இதெல்லாம் இருக்கே என்ன பண்ண போகிறோம்னு அவர்கிட்டேந்து நான் இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்ப வேண்டும்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷம். ஆனால் திருவாளர் உதயநாயகம் அவருக்குள்ள ஆயிரம் பலாயிரம் கேள்விகள், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு, இதற்கு முன்னாடி தொகை வரணுமே அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது தான் திருவாளர் சிவா செல்வரத்தனம் பெரிய செல்வந்தர் அவர் சொல்கிறாராம், திருவாளர் உதயநாயகம் அவர்களே நீங்கள் கவலையே பட வேண்டாம், இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு ஆலயம் எழும்ப வேண்டும், அதுவும் எப்படி அப்படின்னா ரெண்டு மாடியாக இருக்கணும் அந்த ஆலயம், எப்படி கீழையும் மேலையும் அந்த ஆலயம் இருக்கணும், இதற்கான தொகை முழுக்க முழுக்க நான் தருகிறேன் அப்படின்னு திருவாளர் சிவா செல்வரத்னம் சொல்றார். இதை கேட்ட திருவாளர் உதயநாயகம் அவர்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார், பிரமித்து போய் நிற்கிறார். யாராவது நம்ம கிட்ட அப்படி வந்து சொன்னாங்கன்னா, தெய்வம் மனுஷரூபேன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமே, இந்த தருணத்துல நம்மளுக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். தெய்வமோட ரூபத்துல வந்திருக்கார் திருவாளர் சிவா செல்வரத்னம் அவர்கள். வந்து ரெண்டு மாடி அமையணும், அது ரெண்டுத்துக்குமே அந்த தொகை நான் தான் கொடுக்குறேன், அதுக்கு முழுக்க முழுக்க பைசா என்னவாக இருக்குமோ அதை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
திருவாளர் உதயநாயகம் அவர்கள் பாபாவை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுறார். பாபா, இங்கிருந்தோ ஒருத்தரை அனுப்பி இவ்வளவு லீலைகள் பண்றீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு பாபாவுக்கு நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கிறார். இப்போ இந்த தருணத்துல நம்ம போன எபிசோட்ல சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மகான் சத்யசாயி பாபா திருவாளர் உதயநாயகம் அவருடைய தந்தையார் கிட்ட என்ன அந்த மோதிரத்தை சொல்லி கொடுத்தார், நேரம் வரும் அப்படின்னு. அந்த மோதிரத்துல எப்படி இருந்தது, மேல சத்யசாயி பாபா திருவுருவ படமும் கீழே ஷிரடி சாயி பாபாவுடைய திருவுருவ படமும் இருந்தது அந்த மோதிரத்துல. இப்போ இந்த மோதிரம் நீங்க பாக்குறீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, இந்த மாதிரிதான் அந்த ஆலயமும் திருவாளர் சிவா செல்வரத்னம் அவர்கள் சொல்லியிருக்கார், ரெண்டு மாடியாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்யசாயி பாபா சொன்னாரே நேரம் வரும்னு. உண்மையான நேரம் வந்தது காரணம் என்ன அப்படின்னா, மோதிரத்தில் இருக்கிற மாதிரியே அந்த ஆலயம் கீழே ஷிரடி சாயி பாபாவோட ஒரு அற்புதமான ஒரு சிலையும் மேல சத்யசாயி பாபாவுடைய சிலையும் இருக்கும். பாருங்களேன், அந்த மகான் சத்யசாயி பாபா பல வருடங்களுக்கு முன்னாடியே இதை தெரிந்து மோதிரத்தை கொடுத்து அது உண்மையாக திருவாளர் உதயநாயகம் அவர்கள் மூலமா ஆக்கியிருக்காரு. எப்படி, தந்தையார்கிட்ட மோதிரத்தை கொடுத்து தன்னுடைய மகன் கையால ஒரு கோவிலை கட்டி வாங்கிட்டு இருக்கார், அதுவும் வேற ஒருத்தர் மூலமாக அப்படின்னா, இந்த மகான்கள் எல்லாருமே ஒண்ணுதாங்க. அவ்வளவு நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிற்காலத்துல நம்ம எப்படி இருப்போம், என்ன ஆவோம், என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அதற்கு இருக்கிற அந்த பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா, மகான்களுக்கு மட்டுமே இருக்கு, குருமார்களுக்கு மட்டுமே இருக்கு. இதை இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஆலயம் கீழே ஷிரடி சாய்பாபாவும் மேலே சத்யசாயி பாபாவும் கட்டியாச்சு. அவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன், இதுதான் ரொம்ப அழகான அந்த ஸ்ரீ சத்யசாயி மத்திய நிலையம் ஆலயம். நிறைய பேர் என்கிட்ட இந்த லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஆலயம் எங்க இருக்குமா அப்படின்னு என்கிட்ட அட்ரஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, திருவாளர் உதயநாயகம் அவர்களுக்கும் நிறைய குவெரிஸ் வந்திருக்கு இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு. மலேசியாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஜெர்மனிலேருந்து அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன, பாபா ஷிரடி சாயி பாபாவுடைய பெருமைகளை முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தெருவிற்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு மட்டும்தான் எங்களுடைய ஆசை. அதற்காக தான் இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். இந்த பாபாவை பற்றி பல பல விஷயங்கள் பேசலாம். அதே மாதிரி இந்த சிலை, ஷிரடி சாய் பாபாவுடைய சிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சிலைக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான நபர் பற்றி உண்மையாகவே நான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ஒரு சிலை எப்படியெல்லாம் வடிவமைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயங்க. கண்ணு வந்து இவ்வளவு அழகாக தத்ரூபமாக இருக்கணும், அந்த சிரிப்பு அவ்வளவு மென்மையாக இருக்கணும், அந்த செவி காது வந்து அப்படியே கேட்கிற மாதிரி அந்த காது வடிவமைக்கிறது அவ்வளவு அழகா இருக்கணும், கை ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது தன்னுடைய கரங்கள் எவ்வளவு அழகாக ஆசீர்வாதம் பண்ணணும், கால் அந்த ஒரு ஒரு நிரம்பும் ஒரு ஒரு விரலும் எவ்வளவு தத்ரூபமா இருக்கணும்னு ஒரு சிலையில அதற்கு பின்னாடி வேலை பண்ணவங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த ஆலயத்துல ஷிரடி சாய்பாபாவுடைய சிலை துவாரகாமாய் ரூபத்தில் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகா பின்னாடி இருந்தது திருவாளர் கௌஷிகன் அப்படின்றவர். அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளவு அழகா வரைவார். அது அவ்வளவு அழகா தத்ரூபமா அது வரைஞ்சு ஒரு கிளே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிளேல எடுத்து அது இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அது அவ்வளவு தத்ரூபமா இந்த சிலை இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு, தத்ரூபமா பாபா இருக்கார் அப்படின்னா, இதற்கு ஒரு முக்கியமான காரணம் திருவாளர் கௌஷிகன் அவர்கள். உண்மையாகவே அவர் நான் நேரில் கொலம்போவில் சந்தித்து அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்கார். உண்மையாகவே மறுபடியும் நான் சொல்கிறேன், தெய்வம் மனுஷரூபேன ஒருத்தர் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றது அவருக்குள்ள பாபா போய் கொடுத்தது தான் இது எல்லாமே. இந்த அற்புதமான ஆலயத்தில் பல பல லீலைகளை நிகழ்த்துறார் பாபா. நம்ம யோசிக்கிறோங்க, இந்து பக்தர்களுக்கு தான் பண்ணுவார், சிங்கள பக்தர்களுக்கு தான் பண்ணுவார், முஸ்லீமுக்கு தான் பண்ணுவார், இந்த மாதிரி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பாபா அப்படின்றது ஒரு சிங்கள பெண்மணி மூலமாக நம்மளுடைய கொலம்போ பாபா அதை அப்படியே ப்ரூஃப் மாதிரி காமிச்சிருக்கார். ஏன், இந்த சிங்கள பெண்மணிக்கு நடந்த ஒரு அற்புதமான லீலை கேட்டால் ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க. பாபா எவ்வளவு அழகா அந்த சிங்கள பெண்மணிக்கு லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.